ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மும்பை ஷிப்மெண்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பீஷீஸ், அது வந்து மைக்ரோ ஸ்பைடர் கிராப். இது வந்து தாய்லாண்ட்லேருந்து வருது. ஸோ கிராப் வெரைட்டிஸ்லேயே வந்து ரொம்ப குட்டியான கிராப் இது. இது வந்து ஜஸ்ட் 1/2 inch தான் வளரும் மேக்ஸிமம். இதை வந்து நீங்கள் தாராளமாக நானோ டேங்க்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிராப் வந்து அவ்வளோக்கா வெளியே இறங்கி ஓடாது, ஏன்னா வந்து இது வந்து தண்ணிக்குள்ளே மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கிராப். ஸோ இது வந்து நான் வந்து சும்மா வாங்கி பார்க்கலான்னு சொல்லி தான் வாங்கினேன். ஒரு 3 கிராப் தான் எடுத்தேன். ஏன்னா இதோட ஒரு கிராபோட காஸ்ட்டே 250 வருது. ஏன்னா இவ்வளோ சின்ன சைஸ்க்கு வந்து நம்ம அவ்வளவு காஸ்ட் கொடுக்கிறது வந்து வர்த்தா இல்ல. ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அதோட பாடி மேல ஃபுல்லா ஒரு ரொம்ப புஷியா இருந்துச்சு. சோ இந்த கிராப்ஸ் எல்லாம் வந்து என்னோட 3 feet டேங்க்ல தான் நான் வச்சிருக்கேன். ஆனா வந்து அவ்வளோக்கா அது தெரியவே மாட்டேங்குது வெளியே. மத்தபடி நீங்க வந்து ஒரு 1 feet அந்த மாதிரி ஷ்ரிம்ஸ் டேங்க்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதுல தாராளமா நீங்க வைக்கலாம். இந்த கிராப் வந்து நிறைய விட்டீங்கன்னா ஈஸியா பிரீட் பண்ணலாம். சோ ஆனா பிரீட் பண்றதுக்கு மினிமம் 10 கிராப்ஸ் வச்சு நம்ம உள்ள போடணும். நான் வந்து இது என்கிட்ட உயிரோட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா 10 கிராப் எடுத்து உள்ள போடுவேன். சோ இந்த டைம் வந்ததுலயே வந்து ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு ஸ்பீசிஸ்னா அது இந்த மைக்ரோ கிராப் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அல்பினோ சில்வர் அரோனா. இது வந்து நியர்லி 16 inch இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்த்தி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சின்னதுல எடுத்து பெருசா வளர்த்தி தான் இதெல்லாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஃபீடிங் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது இது மோஸ்ட்லி ப்ரான்ஸ் மட்டும்தான் எடுக்கும். ஏன்னா இந்த அல்பினோ சில்வர்ல பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ் எல்லாமே ரெட்டிஷா இருக்கும். ரெட்டிஷ் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து சீ ப்ரான்ஸ்னால மட்டும்தான் ரெட் கலரேஷன் வரும். மற்றபடி எந்த ஒரு ஃபுட் வச்சும் நீங்க ரெட் கலரேஷன் கொண்டு வர முடியாது. ஸோ இவ்வளோ பெரிய சைஸ் எடுக்கிறதுல வந்து நமக்கு என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா ஈஸியா அடாப்ட் ஆயிரும். இதுக்கு வந்து கேரண்டி ஃபிஷ்ஷுக்கு எதுவுமே ஆகாது. ஃபிஷ் சீக்கிரம் அடி வாங்காது. எந்த ஃபீட் போட்டிங்கனாலும் சாப்பிடும். எந்த டேங்க்ல வேணாலும் அடாப்ட் ஆயிரும். ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10,000 to 15,000 வருது இந்த சைஸ்க்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளூ சைரே ஃப்ரெண்டோஸா எடுத்திருந்தோம். அதுலயும் சின்ன சைஸ். நான் இதுக்கு முன்னாடி பெரிய சைஸ் எல்லாம் 6,000 அந்த ரேஞ்சில் எடுத்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ், ஆனால் இதுவும் ரொம்ப ரேட் ஜாஸ்தி. இது வந்து எடுக்கிறது வர்த்தே கிடையாது. ஏன்னா வந்து இது ரொம்ப ஹை மெயின்டெ கொடுத்து நீங்க பாத்துக்கணும். இது இந்த சைஸ் வந்து ஒரு பீஸே வந்து 1,500 to 1,800 ரேஞ்ச் வருது. இது 1.5 inch சைஸ். சோ அதல பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு 6 பீஸ் எடுத்துறோம். ரொம்ப கேர் கொடுத்து பாத்துக்கறவங்க மட்டும் இந்த ஃப்ரண்ட் ஹவுஸ் எடுங்க. மத்தபடி எல்லாத்துனாலயும் இது வந்து எடுத்து வளர்த்த முடியாது கண்டிப்பா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரெட் தாய் பேரட், எல்லோ தாய் பேரட், அப்புறம் வந்து இதுல லிமா ஷவுல்னோஸ் கேட்ஃபிஷ், இதுல எல்லாமே இருக்கு. சோ ஷவுல்னோஸ் கேட்ஃபிஷ்லயே வந்து ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி தான் லிமா ஷவுல்னோஸ் கேட்ஃபிஷ். இது வந்து நான் என்னோட கலெக்ஷன்ல வந்து ஒன்னு ஆட் பண்ண போறேன் கண்டிப்பா. ஒன்று இருக்கு ஆல்ரெடி. ஸோ அதை வளர்த்திட்டு எப்படி வளருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் ஷவுனோஸ் வெரைட்டிஸ் எப்பவுமே ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கப்பூர் எல்லோ பேரட். ஸோ தாய்லாண்ட் சிங்கப்பூர் பேரட்டின் 2 பேரட் இருக்கு. அதில் வந்து சிங்கப்பூர் வந்து இன்னுமே கலர்ஃபுல்லாக இருக்கும்னாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் தெரில. ஜஸ்ட் 25 rupees டிஃப்ரென்ஸில் வருது. இது வந்து தாய் ரெட் பேரட். ஸோ இதுவுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கேமராவில் என்னால் கேப்சர் பண்ண முடியாட்டியும் நேரில் பார்க்கும்போது டார்க் ரெட் டார்க் எல்லோ கலரேஷனில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்ட்ரைப் பிளக்கோ. இந்த பிளக்கோ வந்து இந்த சைஸில் வந்து கலர் தெரியாது, அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. இது வந்து என்னோட கலெக்ஷனில் வச்சிருக்கேன். அது நீங்கள் வந்து என்னோட ஃபிஷ் ரூம் டூரில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதில் தான் வந்து கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் வந்து சூப்பராக தெரியும். நல்லாவே நிறையா ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்கும் கோல்டு கலரில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செனகல் வெரைட்டிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் செனகல் அப்புறம் அல்பினோ செனகல் இருக்குது. இது நமக்கு எப்போவுமே எடுக்கிறது தான். ஏன்னா வந்து லெப்பர்டு வந்து இப்போது ஒரு ட்ரெண்டு மாதிரி போயிட்டுருக்கு. எல்லாருமே லெப்பர்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து லெப்பர்டுன்னு சொல்ல முடியாது. இது இது இதோட ஒரிஜினல் நேம் வந்து ஆர்னேட் செனகல். ஸோ இதோட கலரேஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பாடியில் வந்து எல்லோ டாட்ஸ் இருக்கும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே அதிகம், 1,500 பக்கம் வருது இந்த சைஸே. அல்பினோ வந்து இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட் கம்மியான வெரைட்டி, 500 அந்த மாதிரி வரும். அதே மாதிரி அது அவ்வளோ பெருசாகவும் வளராது. ஸோ இப்போ பார்க்கறது வந்து பிங்க் ஜெயின் கௌராமிஸ். ஜெயின் கௌராமி வெரைட்டிஸ்ல வந்து மொத்தம் 4 variety அவைலபிளா இருக்கு. 4 varietyமே நாங்க இந்த டைம் எடுத்திருக்கோம். பெரிய டேங்க் வச்சிருக்கவங்க 4 varietyலயுமே ஒன்னொன்று எடுத்து போட்டு அதையும் ஒரு கலெக்ஷனா வச்சுக்கலாம். இது வந்து பிங்க் ஜெயின் கௌராமிஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிங்க் ஷேட் அப்புறம் ஆரஞ்ச் ஷேட் இருக்கும். அது மேல பெருசாகும் போது இதே ஷேட் அப்படியே இருக்கும். இது வந்து இப்பதான் கடைக்கு ஆரம்பிச்சிருக்கு. காஸ்ட் வைஸ் அவ்வளவு பெருசா ஒன்றும் பெரிய காஸ்ட்லாம் கிடையாது. 400-500 தான் வருவோம். ஏன்னா வந்து இந்த சைஸ் வந்து இது ரொம்பவுமே பெருசு. இந்த சைஸ்க்கு வந்து 400-500 கொஞ்சம் காஸ்ட் கம்மி தான்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் ஜெயின் கௌரமி. பிளாக் ஜெயின் கௌரமி வந்து ரொம்பவுமே காமனான வெரைட்டி, நம்ம ஊரில் கிடைக்கக்கூடியது, அதாவது கேரளாவில் கிடைக்கக்கூடியது. ஸோ இதை வந்து அவங்க சாப்பிட்ருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு அழகுக்கு மட்டுமே இதை வளர்த்தலாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஒரு ரக்கட் லுக் இருக்கும். மற்றபடி வந்து இதை வந்து எக்ஸாட்டிக்குன்னெலாம் நம்மளால சொல்ல முடியாது, ரொம்பவுமே சீப்பாகவும் கிடைக்கும். 150 ஸ்டார்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெட்டெயில் ஜெயின் கௌரமி. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பிளாக்கே வந்து கிரே பேட்டர்ன்ஸோடு இருக்கும், ஆனால் ரெட்டெயில் ஜெயின் கௌரமிக்கு பாடி ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், டெய்ல் மட்டும் ரெட்டாக இருக்கும். அது இன்னும் பெருசாகும் போது டெய்ல் அப்படியே ஃப்ளேம் ரெட் ஆகும், அதாவது ஃபயர் ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் ஆகும். அதனால தான் ஜெயின் கௌரமிஸ்லேயே காஸ்ட்லியஸ்ட் ஜெயின் கௌரமி ரெட்டெயில் ஜெயின் கௌரமி தான். இது வந்து 1500 ரேஞ்ச் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்பினோ ஜெயின் கௌரமி, மோஸ்ட் காமன், நிறைய பேர் இப்போ எடுத்துட்ருக்காங்க அல்பினோ. ஸோ இது வந்து நம்ம 6 வந்து ஒரு 1000 அந்த ரேஞ்சில் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொல்லினி சிச்லெட். பொல்லினி சிச்லெட் வந்து ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான சிச்லெட், ஆனால் அதே மாதிரி அக்ரெசிவும் கூட, நிறைய ஃபிஷஸ் கூட நீங்கள் ஆட் பண்ண முடியாது. ஸோ இதோட பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல வந்து ஒயிட் டாட்ஸ் இருக்கும், அதாவது ஸ்கைல ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், ரொம்பவுமே அழகாக இருக்கும். இது இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கங்காட்டி உங்களுக்கு வந்து அந்த பிளாக் ஷேடு தெரியாது, டேங்க்ல வாங்கி போட்டதுக்கு அப்புறம் தான் பிளாக் ஷேடு தெரியும். நான் சிச்லெட்ஸ் என் கலெக்ஷனில் மேக்ஸிமம் ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைகர் ஷவுனோஸ் கேட்ஃபிஷ். டைகர் ஷவுனோஸ் கேட்ஃபிஷ் வந்து பேபி சைஸில் நமக்கு வந்துருந்துச்சு, 2.5-3 சைஸில், ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வாங்கி வளர்த்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். டைகர் ஷவுனோஸ் வளரவே வளராது, ரொம்ப ஸ்லோ க்ரோத் ரேட். ஸோ நீங்கள் வந்து டைகர் ஷவுனோஸ் எல்லாம் வளர்த்துற மாதிரி இருந்தால் பெருசாகவே வாங்கிருங்க, காசு போனாலும் பரவாயில்லன்னு. ஏன்னா பெருசாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் கேரண்டியும் இருக்குது, ஏன்னா கண்டிப்பாக சாகாது பெருசு. இந்த சின்னதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம வளர்த்துறது. அதே இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்டெயில் கட் ஃபிஷ்ஷஸும் அமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ரெட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு 1-2 கிடச்சிட்டு இருந்துச்சு, அதெல்லாமே கண்டிப்பாக அடி வாங்கும். இப்போ வந்து அவங்க வளர்த்தி ஒரு 3-4 தராங்க, நல்லா பெரிய சைஸ், இதெல்லாம் ஒரு 500 ரேஞ்ச் தான் வருது. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக மெயின்டெனன்ஸ் இது பண்ணலாம் ரிட்டெயில் கட்ஃபிஷெல்லாம். ஆனால் இதுக்குமே நீங்கள் வந்து தண்ணி வந்து நல்லா கிளியராக வச்சுருக்கணும், தண்ணி கொஞ்சம் கலங்கினாலும் சின்ன பேபி ரெட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ் ஃபீட் பண்ணிடுறாங்க ரெட்டெயில் கட்ஃபிஷ்க்கு, அதனாலேயே வந்து தண்ணி கலங்கி ரெட்டெயில் கட்ஃபிஷ் செத்து போயிடுது. ஸோ அது மட்டும் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு லைஃப் ஃபீடிங் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 50 மீன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டு விட்டிங்கன்னா அது பொறுமையாக அந்த 50 மீனை சாப்பிட்டு கண்டிப்பாக ஒரு 8 பக்கம் வந்துடும். அதனால் நீங்கள் அப்படி வச்சு வளர்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பீகாக் பேஸ் ஆசிலேரிஸில் வந்து 3.5 அப்புறம் 4 சைஸ் எடுத்துருந்தோம். ஸோ இந்த சைஸில் வந்து பர்ஃபெக்டான சைஸ், யார் வேணால் வளர்த்தலாம், எந்த டேங்க்ல வேணாலும் நீங்கள் போட்டு வளர்த்தலாம். ஆனால் ஒரே ஒரு வார்னிங் என்னென்னா அது குதிச்சிரும் வெளியே, அதுக்கு மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், அதோட வாய்க்குள்ளே எந்த ஃபிஷ் செட் ஆனாலும் அப்படியே முழுங்கிரும். ஸோ இந்த சைஸில் வந்து நீங்கள் வந்து என்ன ஃபீடிங் வேணாலும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் பீகாக் பேஸ் வந்து பெல்லட்ஸ் எடுக்க வைக்கிறது கஷ்டம், மற்றபடி நீங்கள் சிக்கன் ஆட் ப்ரான்ஸு அப்புறம் பிளட் வார்ம்ஸு என்ன லைஃப் ஃபீடிங், ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம், பெல்லட்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 3.5 சைஸ், முன்னாடி காட்டினது 4 சைஸ். ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது, 1/2 தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா வாய் எல்லாமே நல்லா பெருசாக இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய ஃபீடிங் ஃபிஷ் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு ஃபீடிங் ஃபிஷ் கொடுத்தீங்கனாலும் அதோட க்ரோத் வந்து டபுள் மடங்கு பெருசாகும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக சின்ன ஃபிஷஸ்க்கு வந்து லைஃப் ஃபீட் கொடுக்க ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் வந்து சீக்கிரம் வளர்த்த முடியும். ஒன்ஸ் வளர்ந்துருச்சுன்னா நீங்கள் வந்து என்ன ஃபீட் வேணாலும் கொடுக்கலாம். நாளாக பெரிய பீகாக் பேஸ்க்கு வந்து பெல்லட்ஸ் போட்டாலும் எடுக்கும், ஏன்னா வந்து அதோட வாய்க்குள்ள என்ன போகுதோ அதை எது எதை வேணாலும் எடுத்துக்கும். ஸோ இந்த சின்னதாக வாங்கி வளர்த்துறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கபூட்டோ கொய்ஸ். ரொம்ப நாள் கழிஞ்சு நம்ம இந்த டைம் தான் எடுத்திருக்கோம், இந்த டைம் வந்து அமுச்சு விட்ருந்தாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஒயிட் இருந்துச்சு கபூட்டோ கொய்ஸ்லாம், நம்ம ஸ்டார்டிங் யூடியூப் சேனல் ஸ்டார்டிங்கில் எடுத்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வருது. அதுவும் இப்போ நிறையா பேர் லைக் பண்ணுறது இல்லை, ஏன்னா ரொம்ப காமன் ஆயிடுச்சு, நம்ம ஊர்லேயே ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு, 150-150 அந்த ரேஞ்ச் வந்துருந்துச்சு பெரிய சைஸே. ஸோ ப்ரீட் ஆகிற ஃபிஷஸ்க்கெலாம் வந்து நம்ம அதிக காஸ்ட் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது, ஒன்ஸ் நம்ம ஊரில் ப்ரீட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப சீப் ஆயிரும். அந்த மாதிரி தான் கபூட்டோ கொய் வந்து நிறையா பேர் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால வந்து இதோட ரேட்டும் ரொம்ப சீப் ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பியூட்டிகோஃபரி. இதுவுமே வந்து ரொம்ப பழைய மீன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு இருந்தோம் பெரிய பெரிய சைஸ்லாம், அதுக்கப்புறம் எடுக்கிறது விட்டாச்சு. இப்போ தான் வந்து ஒன்று எடுத்துருக்கோம். ஏன்னா இது ரொம்ப அக்ரெசிவான ஃபிஷ், எந்த டேங்க் மேட் கூடயும் விட முடியாது. விடுறது ரிஸ்க்கு தான், மேக்ஸிமம் செட் ஆகாது. இதை நீங்கள் விட்டிங்கன்னா தனியாக தான் விடணும். அதே மாதிரி ரொம்ப மேசிவாக வளரும். ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் வளர்த்தணுன்னா நீங்கள் எடுக்கிறப்போ யோசிச்சுட்டு எடுங்க. ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க ஃபிஷ்ஷஸ் வந்து இது தாராளமாக கொன்றும். அதே மாதிரி இது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சீப். அதனால் நம்ம காஸ்ட்லியான ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தோம்னா அது நமக்கு லாஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா க்ளவுன் லோச்சு. இது வந்து 1.5 இன்ச் இருக்கும், ஒரு 1 இன்ச் to 1.5 இன்ச். ஸோ க்ளவுன் லோச்சஸ் வந்து க்ரூ ஸ்கூலிங் ஃபிஷ். ஒன்று ரெண்டு எடுத்து போட்டிங்கன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் வளராது. மினிமம் ஒரு 6 to 12 ஃபிஷஸ் போடணும். ஸோ அதுவும் நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு எடுத்துருந்தோம். க்ளவுன் லோச்சஸ் அதே மாதிரி ஹார்டியான ஃபிஷ் தான். நீங்கள் எவ்வளோ சின்னதாக எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஃபீடிங் ப்ராப்பராக இருக்கணும், அதோட வாய்க்குள்ள போகிற லெவலுக்கு நீங்கள் இருக்கணும். இந்த சைஸ்க்குலாம் வந்து நீங்கள் பெல்லட்ஸ் போட்டாலே எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சூப்பர் கோல்டன் ஹைபேக் எடுத்துருந்தோம். ஸோ கோல்டன் ஹைபேக் இல்லாமல் இது சூப்பர் கோல்டன் ஹைபேக். சூப்பர் கோல்டன் ஹைபேக் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹைபேக்கை விட 2000 or 1500 rupees ஜாஸ்தி, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி கோல்டனோட ஷேடு வந்து ஒரு கிரேடு அதிகமாக இருக்கும். இது பெருசாகும் போது கோல்டன் ஹைபேக்கை விட வந்து கோல்டு ஷேடு வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டும். இதை பார்த்தீங்கன்னா 10 இன்ச் ஷவல் நோஸ் எடுத்திருந்தோம், டைகர் ஷவல் நோஸ். இதெல்லாம் வளர்றக்கே வந்து ஒரு 4 மந்த்ஸுக்கு மேலே ஆயிருக்கும். அதுவும் அவங்க வந்து நல்லா ஃபீடிங் விற்கணும்னு சொல்லி ஃபீடிங் நிறையா கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம கொண்டு வந்து அந்தளவுக்குலாம் ஃபீடிங் தர முடியாது. ஸோ அதனால் டைகர் ஷவல் நோஸ் வந்து இந்த சைஸில் எடுங்க. பேபி சைஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பேபி அபாபாஸ். இது வந்து ரொம்ப வளர்த்துறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வாங்கி போட்டேன், என்னோடது எல்லாமே செத்துருச்சு. ஸோ இந்த சைஸ் எல்லாம் வளர்த்துறது வந்து ரொம்ப ப்ராப்பராக பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த சைஸ் வளர்த்த முடியும். மற்றபடி நம்ம பெரிய சைஸ் தான் வாங்கி வளர்த்தணும். ஸோ நான் கண்டிப்பாக இதை வந்து நான் நம்ம கலெக்ஷனில் ஆட் பண்ண போகிறதில்ல. நான் இனி வந்து பெரிய சைஸ் வந்தால் பெரிய சைஸ் ஒன்று எடுக்கலான்ட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.